இஸ்ரேலுக்கு ஆதரவளித்தால் அமெரிக்காவை தாக்குவோம் என்றும், இஸ்ரேல் மீது ஈரான் நடாத்திய தாக்குதலுக்கு இஸ்ரேலோ அல்லது அமெரிக்காவோ பதிலடி கொடுத்தால் மீண்டும் பலத்துடன் தாக்குவோம் என்றும் ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரான் ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேல் மீது 100 மேற்பட்ட ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை ஏவியது. இதில் பெருமளவான ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்டன. டமாஸ்கஸில் உள்ள ஈரான் துணை தூதரகம் மீது இஸ்ரேல் நடாத்திய வான்வழி தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டது. இதனால் அப்பகுதியில் மக்கள் அமைதியை இழந்துள்ளனர். அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாயிட் ஆஸ்டின் இது குறித்து, ஈரான், ஈராக், சிரியா மற்றும் ஏமான் ஆகிய நாடுகளிலிருந்து இஸ்ரேலை நோக்கி செலுத்தப்பட்ட ஏவுகணைகளை மத்திய கிழக்கில் உள்ள எங்கள் படைகளுடை மறைத்தன. ஈரானுடனான மோதலை எனது நாடு விரும்பவில்லை, ஆனால் இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு ஆதரவாக செயல்பட தயங்காது. இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு அமெரிக்க படைகள் கூடுதல் ஆதரவை வழங்கும். ஈரானின் இந்த பொறுப்பற்ற தாக்குதல்களை நாங்கள் கண்டிக்கின்றோம். இந்த போர் பதற்றங்களை தணிக்கவும் ஈரானுக்கு அழைப்பு விடுக்கின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் ஜோஃப் கெலண்ட் அமெரிக்கா ஆதரவுக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் அவர் பேசுகின்ற போது, இந்த பிரச்சாரம் இன்னும் முடியவில்லை, நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும், எந்த ஒரு சூழ்நிலைக்கும் தயாராக வேண்டும், அதே நேரத்தில் நாங்கள் தாக்குதலை தடுக்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்தார். அத்தோடு இஸ்ரேலின் ராணுவ செய்தி தொடர்பாளர் ரியல் அட்மிரல் டேனியல் ஹெகாரி ஈரானின் நடவடிக்கைகள் மிகவும் கொடூரமானது என்றும் தெரிவித்தார். இதற்கிடையில் இஸ்ரேல் ஈரான் தாக்குதலை முறியடித்ததாக அந்த நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்தார். தனது எக்ஸ் தளத்தில், நாங்கள் இடைமறைத்தோம், முறியடித்தோம், ஒன்றாக வெல்வோம் என்றும் பதிவிட்டுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியம், பிரிட்டன், ஜப்பான், டென்மார்க், பிரான்ஸ், மெக்சிகோ, நெதர்லாந்து மற்றும் நார்வே ஆகிய நாடுகள் ஈரானின் தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.